வணக்கம் வந்தனம் சுஸ்வாகத்தம் வெல்கம் டு நெத்தோஸ் ரெசிபீஸ். உங்கள் எல்லாரையுமே இந்த புத்தாண்டில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, இந்த மார்கழி மாதத்தில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றின வீடியோ தான் இது. மார்கழினா உங்கள் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வருது? ஃபஸ்ட்டு நமக்கெல்லாம் ஞாபகம் வருது என்னென்னா திருப்பாவை இல்லையா? எஸ், அதுக்கப்புறம் நமக்கு ஞாபகம் வருது என்னென்னா நமக்கு மார்கழியில் கச்சேரி தான் ஞாபகம் வரும். இது எல்லாத்தையும் விட ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி ஒன்று இருக்குது, அது காலங்காத்தால் ஆரம்பிக்கும். அதுதாங்க காத்தால திருப்பாவை. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் அப்படின்னு பாடிண்டே ஒரு 4:30 மணிக்கு 8லேருந்து 108 புள்ளி வரைக்கும் அவன் முதுகு வலிக்க வலிக்க கோலத்தை போட்டு மேலே எழுந்து அப்பாடா அப்படின்னு நம்ம ஒரு பெருமூச்சு விடுறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப நல்லதான். ஏன்னா மார்கழி மாதம் போது தான் அந்த ஓசோன் லேயர் வந்து பூமிக்கு ரொம்ப கீழே வருமா. இதை தான் அப்போலேருந்தே கண்டுபிடிச்சு மார்கழி மாதம்னா தினம் காலையில் எழுந்துக்கோங்க சீக்கிரம், ஓசோன் லேயர்லேருந்து அந்த பெனிஃபிட்ஸை நம்ம அந்த இயர் லாங் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் சொல்லியிருக்கா. இதெல்லாம் நம்ம சயின்டிஃபிக்காக நம்ம நிறைய யோசித்து பார்த்தா தான் நமக்கு தெரியும் நம்மளோட முன்னோர்கள்லாம் எவ்வளோ ஒரு கில்லியாட்டம் இருந்திருக்கான்னு. ஸோ அந்த கோலத்தை நம்ம கொண்டாட வேண்டாமா? அதுக்கு தான் இந்த மார்கழி கோலோற்சவம். எஸ், சப்தவர்ணா வழங்கும் மார்கழி கோலோற்சவம் சீசன் 2. இந்த சப்தவர்ணாவோட மார்கழி கோலோற்சவம் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருந்தது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததை ஒட்டி நாங்கள் இந்த வருஷமும் சீசன் 2வை உங்களுக்காக கொண்டு வரணும்னு நினச்சோம். ஸோ அதோட இனிஷியேட்டிவ் தான் இந்த சீசன் 2வும். அண்ட் இது வந்து எப்படின்னா மற்ற ரங்கோலி காம்படிஷன் கோலம் காம்படிஷன் மாதிரி இல்லாமல் இதுக்கு ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியே இருக்குது. என்னென்ன ஸ்பெஷாலிட்டிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் இருக்கும். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் எப்படி நீங்கள் என்ரோல் பண்ணணும், என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை முழுசாக நீங்கள் சப்தவர்ணாஸ் கோலோற்சவம் சீசன் 2 ஸ்பான்சர்ட் பை ஸ்மார்ட் பஜார் அண்ட் கோ ஸ்பான்சர்ட் பை 9 Yards அண்ட் கிஃப்ட் ஸ்பான்சர்ட் பை ஷோனாஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ எங்களோட இந்த ஒரு அற்புதமான ஒரு காம்படிஷன், என்னடா இதில் அற்புதம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், எல்லோரும் தானே கோலம் காம்படிஷன்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இந்த கோலம் காம்படிஷனில் என்னென்னா நாங்கள் மொத்தம் 5 கேட்டகரிஸ் வச்சுருக்கோம். அதில் என்னென்ன கேட்டகரிஸ்ங்கிறத நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன மாதிரி கேட்டகரிஸில் நீங்கள் சூப்பராக நான் டேலண்ட்டுப்பா நான் இதில் கில்லியாட்டம் இருப்பேப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டகரி என்னென்னா சுழி கோலம் அல்லது சிக்கு கோலம், தட்ஸ் கேட்டகரி 1. ரெண்டாவது கேட்டகரி, யாருமே இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த கேட்டகரியில் கான்டெஸ்ட் வச்சுருக்காங்களான்னு தெரியல. அது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு கேட்டகரியும் கூட, இப்போ எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான கேட்டகரி. நான் இந்த கேட்டகரியில் தான் நான் வந்து காம்படிஷனில் கலந்துக்கிறதா தானே இதில் கலந்துப்பேன். ஏன்னா எங்கள் அதில் எல்லா நாள் கிழமைக்கும் நாங்கள் இந்த கோலம் தான் போடுவோம். ரொம்ப ட்ரெடிஷ்னலும் கூட, ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஒரு சின்ன ஒரு வெள்ளிக்கிழமையாக இருந்தால் கூட நாங்கள் இந்த கோலம் தான் போடுவோம். எஸ் இட்ஸ் நன் அதர் தென் மனக்கோலம் ஆர் படிக்கோலம். தேர்ட் கேட்டகரி இஸ் ஃப்ரீ ஹேண்ட் ரங்கோலி. உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் ரங்கோலி எந்த மாதிரி டிசைனில் வேணாலும் நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் கலர்ஸ் வச்சு பூந்து விளையாடலாம். 4வது இருக்கவே இருக்குது, சும்மா புள்ளி புள்ளி புள்ளியாக வச்சு நீங்கள் புள்ளி கோலம் வித் கலர்ஸ், தட்ஸ் த 4th கேட்டகரி. 5வது கேட்டகரி ரொம்பவே ஒரு இன்னோவேட்டிவான கேட்டகரிங்க, அதாவது கிராஃப்டி கோலம் கேட்டகரி. அதாவது நீங்கள் கோலத்தில் வச்சு நீங்கள் என்ன வேணாலும் கிராஃப்ட் வச்சு கோலம் பண்ணலாம். இப்போது நாங்கள்லாம் குளிர் பிரதேசத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து வெளியில் போய் கோலம் போடுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நாங்கள் வந்து கேன்வாஸில் கோலம் போடலாம். அப்படி இல்லைனாக்கன்னா இப்போல்லாம் கோஸ்டர்ஸ்லாம் கூட ரொம்ப அழகாக ரொம்ப குட்டி குட்டியாக க்ரியேட்டிவாலாம் கோலம் போடுறாங்க. டேஞ்சோர் பெயிண்டிங்லாம் கோலத்தில் போடுறாங்க. சம் குந்தன் ஒர்க்ஸ்லாம் வச்சு பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய கோலங்கள்லாம் இருக்குது. நான் கூட ரீசெண்டாக இந்த மாதிரி கோலங்கள்லாம் நிறைய வாங்கி வச்சுருக்கேன். அது நான் கூட இந்த மாதிரிலாம் வாங்கி வச்சுட்டுருக்கேன். இதெல்லாம் கூட பாருங்க, மனக்கோலம் தான், ஆனால் அதுலேயே வந்து புள்ளிக்கோலம் மாதிரி வச்சு ரொம்ப அழகாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரிலாம் கூட தட் இஸ் த கிராஃப்டி கேட்டகரியில் வருது. ஸோ இன் தீஸ் த 5 கேட்டகரிஸ் தட் வி ஹேவ். இதில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் ஒருத்தரே 5 என்ட்ரிஸ் எங்களுக்கு கொடுக்கலாம்.
இப்போது நானே அஞ்சு என்ட்ரிஸும் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அஞ்சு கேட்டகிரிலையும் நீங்கள் உங்களோட என்ட்ரிஸை பதிவு பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கனா நீங்கள் ஒத்தரே நான் ரங்கோலி தான் பெஸ்ட்டு, எனக்கு அது தான் நான் சூப்பராக பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஒத்தரே அஞ்சு கூட ரங்கோலியிலேயே உங்களோட பேரை கொடுக்கலாம். ஸோ இது அத்தனையுமே உங்களோட இஷ்டம்தான். ஆனால் இது எல்லாமே எங்களுக்கு என்றைக்கு ஆரம்பிக்கிறதுனா ஜனவரி 8 ஆரம்பிக்கிறதுலேருந்து 16th வரைக்கும் தான் நாங்கள் உங்களோட என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த என்ட்ரிஸ் எல்லாமே நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் www.saptavarnacreations.com அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே போய் உங்களோட என்ட்ரிஸ் எல்லாத்தையுமே எங்களுக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் போஸ்ட் பண்ணின மாத்திரத்துலேயே உங்கள் எல்லாருக்குமே எங்களோட இ சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக வந்துடும். ஸோ அது வந்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் உங்களுடைய என்ட்ரிஸை நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டாச்சுன்னு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டிஜிட்டல் சர்டிஃபிகேட்ஸும் உடனே வந்துடும். இது மட்டும் இல்லைங்க, இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக ஒன்று நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா இப்படி இத்தனை பேரை நாங்கள் கூப்பிடுறோன்னா அதுக்கு நாங்கள் சும்மா கெத்தான ஜட்ஜஸை கூப்பிட வேண்டாமா? எங்களோட ஜட்ஜஸ் யாருன்னு நான் இப்போ சொல்லிட்டானா உங்களுக்கு அதோட சஸ்பென்ஸே போயிடும் இல்லையா? ஸோ எங்கள் ஜட்ஜஸ் எப்படிப்பட்டவங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். எங்களுக்கு முத்தான 3 ஜட்ஜஸ் இருக்காங்க. அந்த 3 ஜட்ஜஸுக்கும் சும்மா 30 கோடி ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஃபேஸ்புக் மார்க்கே கூட அவங்க வீட்டுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்னா அவங்கள தான் க்யூவில் நின்று கூப்பிடுவாங்களாம் கோலம் போட சொல்லி. அப்படிப்பட்ட ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. அவங்கெல்லாம் எல்லாரும் கோலத்தில் சும்மா பின்னி பெடல் எடுக்கிற மாதிரி ஆட்கள் தான். அப்படிப்பட்ட சூப்பரான ஜட்ஜஸ் தான் எங்களுக்கு அந்த 3 பேருமே. வி ஆர் வெரி வெரி ஹாப்பி அண்ட் பிளெஸ் டு ஹாவ் தேம் ஆஸ் அ ஜட்ஜஸ். இவ்வளோ கோலங்களெல்லாம் வந்து ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா எப்பேற்பட்ட ஜட்ஜஸ் எங்களுக்கு இருக்கணும் சொல்லுங்கள். ஸோ அப்படிப்பட்ட ஜட்ஜஸ் தான் எங்களுக்கு இருக்க போகிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை, எங்களோட கொலு கான்டெஸ்ட்டை நீங்கள் ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ சூப்பராக வர்ச்சுவல் அவார்ட் செரமனிலாம் வச்சுருந்தோன்னு. ஸோ இப்போவே உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருப்பேன். எஸ் வி ஆர் பேக்ட் வித் ஸ்லோ தமிழ் சங்கம். அண்ட் அவங்க எங்கள் கூட இருக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அவங்க இந்த ப்ரோக்ராமை எப்போவுமே எங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் எங்களோட வர்ச்சுவல் அவார்ட் செரமனியும் ஸ்லோ தமிழ் சங்கத்தோட ஹெல்ப்போடு தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ தே ஆர் கோயிங் டு ஹோஸ்ட் அவர் வர்ச்சுவல் அவார்ட் செரமனி. அப்போனா இந்த ப்ரோக்ராம் எந்த ஒரு தரத்துக்கு இருக்க போகிறதுங்கிறத பாருங்கள். ஸோ மிஸ் பண்ணாதீங்க, அப்புறமா நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதனால் இன்றைக்கே உங்களோட கோலத்தெல்லாம் நீங்கள் ரொம்ப அழகாக நீங்கள் உழைச்சி நீங்கள் எப்படிலாம் கோலம் போடுறீங்களோ அது அத்தனையும் எங்களுக்கு வந்து வீடியோவாக நீங்கள் எடுத்து அனுப்பலாம். வீடியோவாக எடுத்து அதை வந்து ஒரு லிங்க்கில் எங்களுக்கு போட்டு அந்த வெப்சைட்டில் www.saptavarnacreations.com அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் எங்களுக்கு போடலாம். அப்படி இல்லை உங்களால் வீடியோ எடுக்க முடியலனாக்கா எங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எங்களுக்கு ஃபோட்டோஸ் எடுத்து ஃப்ரம் ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் எங்களுக்கு அதை ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் எடுத்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணி வைக்கலாம். அண்ட் எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஃபோட்டோஸ்னாக்குன்னா எங்களுக்கு அட்லீஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வேணும். வீடியோ எடுத்தானா எங்களுக்கு ஒன்றுமே பெட்டராக இருக்கும். பிகாஸ் ஜட்ஜஸ்க்கு வந்து அந்த வீடியோ ஃபைனல் ப்ராடக்ட்டை தான் வச்சு நாங்கள் பார்க்க முடியும். ஃபைனல் ஃபோட்டோ வந்து கிளியராக இருக்கணும், ஃபைனல் வீடியோ வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். ஸோ நீங்கள் அவ்வளோ அழகாக உழைச்சி நீங்கள் வந்து ஒரு கோலம் போடுறீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் சும்மா பிசி ஸ்ரீராம் ரேஞ்சுக்கு நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்தாக்க தான் அதோட அவுட்புட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அது கொஞ்சம் நீங்கள் மனசில் வச்சுட்டு உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் வர நான் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சா எனக்கு எதுவும் தர வேண்டாம், பட் இருந்தாலும் உங்களுக்கு டிப்ஸ் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் கோலம் நன்னா போடுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரால் வீடியோ ஃபோட்டோ நன்னா எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்துட்டு உங்கள் அதுலேயே யாராவது இருக்காளான்னு பார்த்துன்னு அவளை விட்டு நல்ல அழகாக நிறைய ஆங்கிள்ஸில் ஃபோட்டோ எடுத்து எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோஸை மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க. வீடியோவை தயவுசெய்து நீங்கள் யார் யாரெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவா கோலம் போடுறவா இருக்காளோ கோலம் நன்னா போடுறவா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டோம், த மோர் இஸ் மெரியர். ஸோ நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணினாதான் நமக்குமே ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறவா எல்லாருக்குமே வந்து இதில் ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். இதில் வின் பண்ணுறோமோ வின் பண்ணாமல் இருக்கோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அண்ட் வின் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இதில் கூடுதல் சந்தோஷமும் டெஃபினட்டாக உண்டு, எப்போவுமே இருக்க தான் போகிறது. அண்ட் இந்த கோவிட் பேண்டமிக் இருந்தாலுமே நம்ம அதை எல்லாத்தையுமே மீறி நம்மளால் இப்போ இருக்க முடியும் அப்படின்னாக்கா அது நமக்கு கடவுள் கொடுத்த வரம் தான். ஸோ அதை நம்ம சந்தோஷமாக மற்றவாளோட ஷேர் பண்ணிவிட்டு நம்ம அதை கொண்டாடுவோம். இந்த புத்தாண்டு நம்ம எல்லாருக்குமே நல்ல வருஷமாக இருக்கணும்னு நானும் பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் எல்லாருக்காகவும் சேர்ந்துட்டு. ஸோ உங்கள் எல்லாரையுமே சீக்கிரமாக சந்திக்கிறேன் இந்த வர்ச்சுவல் அவார்ட் செரமனியில். ஸோ எல்லாருக்குமே என்னுடைய
புத்தாண்டு வாழ்த்துக்கள். வணக்கம்.